காலையிலேயே மஞ்சள் வச்சிருக்கேன். நிறைய மஞ்சள் பாருங்க, பிளேட்லேயே வந்து லஞ்சிட்டு எல்லாம் மடுக்கி பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுறதுக்கு இனிய திருமண அண்ட் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அந்த வகையிலே இந்த தினம் விசேஷமாக சேக்காண்ட கடைசி மகளான ஆத்திக்குட்டியிட மூன்றாவது பிறந்த நாள். அதே போலதான் இன்றைய தினமும் எங்கெண்ட வீட்டில நாங்கள் ஒரு பிறந்த நாள் நிகழ்வைத்தான் கொண்டாடப்போறோம். அதாவது வந்து கேக் கட் பண்ணி அந்த மாதிரி இல்லை. இது வந்து யாழ்ப்பாணத்துல சுண்ணாகத்துல இருக்கிறதான கஜானன் அர்ச்சனா தம்பதிகளின் விதுர்ணன் வந்து அந்த குழந்தைய ஓராவது பிறந்த நாள் தினத்தை ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி அக்கா உங்க வீடியோக்களும் பாக்குனாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வளமையாவே இப்படியான நிகழ்வுகள் எல்லாமே கூட வெளிநாட்டு நிகழ்வுகள் தான் அப்படியே செய்தோம். இது வந்து எனக்கு முதல் தடவையாக இருந்துச்சு. லோக்கல் கோல் வந்து ஆன்சர் பண்ணி போட்டு அட்டாச்சு கொண்டு வைக்க சொன்னாக்கா இப்படி எங்கள் பிள்ளைகளோட பர்த்டே நிகழ்வு தான், நீங்கள் 100 வயசு பர்த்டேக்கு இப்படி சாப்பாடு கொடுக்கணும் அது கொடுப்பீங்களா? அப்போ அதே என்ன நாங்கள் அட்டாச்சிட்டு போவோம், நீங்கள் எங்கே இருக்கிறன்னா சுண்ணாத்துல இருக்கேன்னு சொன்னா அதுக்கு வந்து சுவாசை கேட்டிருந்தேன். ஓகே, அப்போ நீங்களும் இதே இடம் தானே அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கண்கண்ட இடங்கள்ல அதை கொடுக்கலாம் தான் சொல்லுவோம். அதுக்கு அண்ணா உங்களுக்கு ஆக்கலையா தெரியாது, நீங்களா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட அந்த நல்ல நாளில் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு சொன்னதுக்கு அமையும். இன்றைய தினம் தான் அந்த விதூர் அண்ட பிறந்த நாளுக்காக எங்கண்ட வீட்டில் வச்சு நாங்கள் நேரம் வெள்ளிக்கிழமை நாடி மரக்கறி சாப்பாடு, அதாவது வந்து மரக்கறி பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். 1 மணிக்கு தான் அவன் சாப்பாடு எல்லாமே ஒழுங்கு செய்திருக்கிறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அதாவது வந்து எங்கண்ட வீட்டையாக வச்சு இதை செய்கிறதுமே எனக்கு நல்ல சந்தோஷம். இப்போ நான் வந்து இதுக்குரியான நகர்களை ஒழுங்கு செய்யும் போது இன்னைக்குமே எனக்கு அது சரியான ஒரு ரிஸ்கான விஷயமே இருந்துச்சு. இந்த புதிய நபர்களை தான் இந்த மாதிரி வந்து அழைக்கின்றது, ஆனாலும் கொஞ்சம் என்ன சொல்கிறது கஷ்டமாக இருந்துச்சுது. ஆனாலும் வந்து அந்த லிதுர்ண பர்த்டே நிகழ்வுக்காக நான் சொன்னேன் பொறுப்பேற்றுட்டேன். கண்டிப்பாக தங்கள் நாடு என்ன எந்தெந்த இடத்துல அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள நபர்கள் தேடி இப்படி இந்த ஒரு நிகழ்வை செய்ய சொல்லியிருக்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் நல்லதல்ல என்னுடைய மனசுக்கு தோணி கொஞ்சம் பேருக்கு அழைப்பு பண்ணி விட்டுருக்கேன். 1 மணிக்கு தான் அந்த இடத்துல வச்சு லிதுர்ண பிறந்த நாளுக்காக நாங்கள் சாப்பாடு வழங்கியிருக்கிறோம். அதாவது வந்து மரக்கறி பிரியாணி. இப்போ நான் என்ன செய்யணும், இப்போ நேரம் வந்து 11:00, இன்னும் வந்து சாப்பாடு கடையில் நேற்று இருந்தமே நாங்கள் எல்லாமே ஒழுங்கு செய்துட்டோமா வந்து சாப்பாடு கடையில் போய் சாப்பாடு ஒழுங்கு கொடுத்தாச்சு. 11:30 தான் சாப்பாடு கடைக்கு போய் சாப்பாடு போகணும். இப்போ அதுக்கிடையில் வந்து நானும் இந்த வீட்டில் என்னென்ன எல்லாம் ஒழுங்கு செய்துட்டேன்னு சொல்லி பார்ப்போம். என்ன சொன்னேன் பாருங்க, சரியா 1 மணித்தாலும் ஃப்ரீயாகவே என்டர்டைன் பண்ணிட்டாங்க சொல்ல போனால் யாராச்சும் இன்னொரு விஷயத்தை தந்தாலும் நான் வந்து அந்த முக்கூட்டியை செய்து ரிலாக்ஸ் பண்ணி இருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ பாருங்க, சரியா சாப்பாடு கடைக்கு வந்து நேரம் 12:30 போக வேண்டி இருக்குது. அறிவித்தல் கொடுத்தான நபர்கள் வேற 1 மணி இருக்குது. அதுக்கிடையில இந்த என்னுடைய வீட்டில் என்னென்ன எல்லாம் ஒழுங்கு செஞ்சு வச்சிருக்கேன் இன்றைய நிகழ்வுக்காக சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதே நேரம் வந்து இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுறதான இந்த லிதுர்ணன் பேபிக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்வு. எங்களுடைய இந்த வீட்டில் இந்த நிகழ்வுக்காக என்னென்ன எல்லாம் ஒழுங்கு செஞ்சு வச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, வந்து இந்த ஹோலில் தான் சாப்பாடு மாதிரி கொடுக்க போகிறோம். அப்போ வாழை இலையில வந்து சாப்பாடு போட்டு கொடுக்கறதான் மிளகு சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். அப்போ வந்து வாழை இலையில சாப்பாடு போட்டு கொடுத்தா விருப்பமாக இருந்துச்சு. ஆனாலும் வந்து அதில் ஒரு சங்கடம் சொன்னால் கடைக்காரன் சொன்னா இருந்ததுன்னா மிளகு பிரியாணியோட பண்ணி இந்த மாதிரி வந்து சட்னி
சம்பல் அப்படி அப்படி இவ்வளோ அப்படி எல்லாம் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவா ரெண்டு மூணு கறி எல்லாம் வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் அதில் கொண்டு வந்து கொடுக்குற சுலோகமாக இருந்துச்சு. ஆகவே அதுக்குரிய உடம்புகளும் சரியிருந்தேன். காரணம் இப்போ நான் வந்து எல்லாருமே இந்த ஃபோனில் தான் கொடுக்குறாடி கதையெல்லாம் எல்லாமே ஒழுங்குபடுத்தி அடிக்கிறாச்சு. அதே நேரம் வந்து சிறிய நிகழ்வு செய்வதாக இருந்தாலும் கண்டிப்பாக முன்னேற்றங்கள் வரும். இதுதான் எனக்கு முதல்ல முக்கியமான விஷயமாக தென்படுறது. நல்லது இந்த இடத்துல இது ஒழுங்கு செய்யப்பட்டது. பெரிய ஒரு வாளிக்க தண்ணி வச்சு ஒரு வண்டையை காப்பிருக்கு, இதில் வந்து கை கழுவுறது, அப்படி நல்ல சாப்பாடு போடுறது சாப்பிட்றது. நைஞ்சி முன்னாடி அதுக்கும் ஒழுங்கு செஞ்சுருக்கிறேன். இதில் ஒரு அப்படி இப்போ நாங்கள் கிச்சனுக்கு போகும்போது இரண்டு நாட்களுக்கு அப்புறமா என்னுடைய வீட்டில் வந்து இப்படி ஒரு நிகழ்வுக்குற வந்து செய்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது வந்து முதல் தடவையாக செய்கிறேன். இன்னும் வந்து பாரம்பரியங்களில் ஒரு சில நிகழ்வுகள் வந்து இந்த வீட்டில் தான் செய்கிறதாக தீர்மானிச்சிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுக்குரிய நிகழ்வுகள் தான். வாழையிலையும் காலையிலையும் எல்லாமே எடுத்துக்கொண்டு கட் பண்ணி அதாவது ஒரு நகர் போட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கான சைஸில் வாழையிலையும் கொண்டு வச்சுருக்கேன். அதேநேரம் வந்து பாருங்க பிளேட்லேயும் வந்து லஞ்சிட்டுலாம் அடுக்கி பிளேட்டும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குது. சாதாரணமாக 23 பேருக்கு நான் லஞ்சி பேப்பர் எல்லாமே ஒழுங்கு செய்து விட்டுருக்கேன். எல்லா ஒழுங்கும் செய்துட்டு நான் இன்னும் பாருங்க ஒரு மணித்தேதால இப்போ சாப்பாடு கடைக்கு போகணும். அதுக்கு முன்னாடி வந்து 9 மணிக்கு நாங்கள் கொண்டு போய் சாப்பாடு கடையில் கேட்டதுக்காமே வாளி இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் விட்டு வந்து 2-3 தினம் வெயிலியாக ஓடிச்சுது. ஆனால் வந்து எல்லா அளவும் செய்து போட்டு இருக்கிறேன். அநேகமான நபர்களுக்கு தான் நாம் அறிவித்தல் கொடுத்துருக்குறோம். ஓகே பார்ப்போம் இது யாரெல்லாம் வர்றாங்கன்னு சொல்லிட்டு உண்மைக்குமே வந்து இந்த காணொலியை பார்க்குறதான இந்த கஜான அர்ச்சனா தங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் சொன்னால் அவங்க ஒரு வயசு பிள்ளைகளை பிறந்த நாளுக்கு வந்து இப்போ ஒரு அம்மா அப்பாவில் ஒரு விருப்பமாக இருக்குதுங்க என்னென்ன காரியங்கள் செய்யணும்னா. ஆனால் நம்ம வந்து லிதுர்ணன் சொல்லுவாங்களே தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லி இப்போ அவர் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு நிறைய பேருக்கு ஒரு சாப்பாடு போகிறார். ஸோ அதே ஒரு நல்ல விஷயந்தான். மக்களுக்கு வந்து வயிறார பசி ஆற்றது வந்து நல்ல விஷயந்தான். முதலாவது வயசுலேயும் அப்படி ஒரு நல்ல ஒரு காரியத்தை அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பிறந்த நாளில் அப்படி செய்வது நன்மையான காரியம்தான். நாங்கள் அதேமாதிரி எனக்கும் வந்து நல்ல மன நிறைவாக இருக்குது. இனிமேல் இப்பேற்பட்ட நபர்கள் எல்லாம் வந்து சாப்பாடுல கலந்து கொள்ளலாமுன்னு பார்க்க நீங்களும் வந்து பார்த்து சந்தோஷப்படுங்க. அண்ட் இன்றைய தினம் முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுறான அந்த லிதுர்ணன் பேபியையும் நீங்க பார்த்தவனும் சரியான காத்தா இருக்கு. காலையில பாஸ்பண்ட் இந்த பனையண்டி போடல. நாங்க இந்த பாணிக்காரன் பொசிஷன் இல்லாம கடைக்கீழாவது உன்னால வந்து பாருங்க எவ்வளவு செய்துட்டேன். இன்னும் மக்கள் தரையில் அதே நேரம் வந்து என்ன சொல்கிறோம் சூப்பராக இருக்குது. நல்ல காற்று அப்புறமா வந்து பாருங்கள் காலையில் வந்து பூங்கொண்டுக்கெல்லாம் வடிவாக தண்ணி நிறைய வச்சுட்டு எல்லா கண்டுமே நல்ல வடிவாக பச்சை பசையெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த கண்ணு நல்லா வளர்ந்துட்டுது. இது வந்து ரோடு பாருங்கள் ரஷன் ரோடு எல்லாம் சூப்பராக வளர்ந்து நல்ல பச்சை பசை வளர்ந்துருக்கு. அப்படியே பாருங்கள் சரியா 12 நேரத்துக்கே சுவாச பாளையை கொண்டு போய் சாப்பாடு எல்லாம் எடுத்து கொண்டு வந்தாச்சு. இப்போ அதாவது வந்து அனுபவங்கள் கிட்ட நிற்கிறா. ஸோ 38 முடிஞ்சதுதான். இப்போ எங்களை வரலாமன்றது கம்மியே வரப்போச்சுன்னா அனுபவம் கூட்டாக போயிட்டாரு. இப்போ பாருங்க எல்லா வாழ்க்கையுமே பறந்துல இருக்கெல்லாம் சோறு கறிவெல்லாம் காட்டணும். அதுக்கப்புறமா நம்ம வடப்பில் போய் வெள்ளம் வந்துட்டுது. வெள்ளம் வியத்திலிருக்க மாற்றின அப்புறம் சாப்பாடு எல்லாம் வந்து நான் எல்லாமே இப்போ போட்டு ஒழுங்கு செய்துட்டு இப்போ பாருங்கள் எப்படி சூப்பரான மரக்கறி பிரியாணி. அதுக்கு சப்போர்ட்டாக என்னென்ன சாப்பாடு எடுத்துக்கொள்ளணும். உண்மைக்குமே வந்து என்ன சொல்கிறது எதுவும் குட்டின பர்த்டேக்கு அப்படி ஒரு அட்டகாசமான சாப்பாடு இன்றைக்கு ஒழுங்கு அமைஞ்சிருக்குது. பாருங்கள் என்ன மரக்கறி பிரியாணி ரைஸ் பார்த்திங்களா, பிளம்ஸு பட்டாணி கடலை அப்புறம் மரக்கறி எல்லாம் போட்டிருப்பாங்க, நெய் எல்லாமே போட்டிருப்பாங்க.
சூப்பரான பிரியாணி. ஸோ அப்புறம் பாருங்கள் கடலை கத்திரிக்காய் அப்படியே பிரட்டல். இது வந்து உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் போட்டு வெள்ளைக்கறி. அப்படியே வந்து பாயாசம் பாருங்க. ஓகே, பாயாசம் வந்துருக்கு. இதுவும் வந்து பாருங்கள் ஒரு தண்ணி குழம்பு, வெந்தயமெல்லாம் போட்டு நல்லா தண்ணி குழம்பு. அதே நேரம் இது தயிர் போட்டு வீரங்காயம் தக்காளிலாம் போட்டு சம்பல் நல்ல உளுந்து வடை மொறு மொரண்டு அப்பளம் மொரளக பொரிய பார்த்தீங்களா. பிளேட்டில் போட்டுதான் நம்ம சாப்பாடு கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் சரியாக சொல்லப்பட்ட நேரத்துக்காக வந்துட்டாங்க. அதாவது நான் ஒரு மணிக்கு தான் வர சொன்னேன், சரியாக கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ அது இன்னும் நல்லதாக போயிட்டுது. அவங்களை சந்திச்சுட்டு அப்புறமா வந்து சுட சுட இருக்கிற சாப்பாடு இல்லைன்னு சாப்பிடணும். ஒரு மணி என்று சொல்லியிருந்தால் மேலே மல்லனவாக வந்திருக்குறீங்க. இன்றைக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். அதாவது ஒரு குட்டி பிள்ளையில பிறந்த நாளுக்காக தான் அவங்க ஒழுங்கு பண்ணி நல்ல ஒரு மதிய சாப்பாடு எல்லாரும் ஒழுங்கு பண்ணியாச்சு. ரெண்டு நாளுக்கு அப்புறமா நாங்கள் ஷேமே சந்திக்கிறோம். ஏன் இன்னைக்கு ஸ்கூல் போயிருந்தியா? ஓ ஏ காய்ச்சலா? வாங்கோ ராசம்மா. ஓ நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வாங்கம்மா. ஆ சரி கூட்டிட்டு வாங்கோ. நீங்க கடிச்சாலும் அந்த உடம்பு கடிச்சாலும் வாங்க. சரி என்ன சொல்றது, இருந்தாலும் எல்லாருமே நான் ஒரு மணிக்கு முன்னமே நேரத்தை கடைபிடிச்சி உள்ளவா வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு என்னன்னு சொன்னா யாழ்ப்பாணம் சுண்ணாறு கஜான நச்சினா தம்பதியில முதலாவது வயசு பிள்ளையில பிறந்த நாள். அவை தான் ஒழுங்கு செய்திருக்கிறேன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு மதிய சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி சாப்பாடு எல்லாம் வந்துட்டு நான் போட்டு வர்றேன். சரிதான் வந்துடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரேஞ்சருக்கு டீம் வந்து நீங்களா பிரியாணி சாப்பிட்றதுக்கா? இந்த ஹெல்ப்புக்கும் நல்ல ஒரு ஆள் கிடைச்சிருக்கா. என்ன எல்லாத்துலயும் அதெல்லாம் முட்டாச்சா? அந்த கதைக்காய் அது பாயாசம் கடைசியா அதை கொடுங்க. தண்ணி குழம்பு தான் தேடி நாள் ஒன்றும் கிடைக்கா. என்ன இருக்கு கடலை கத்திரிக்காய் கறி இருக்கு தானே பதினாடு. திருப்பி போடணும் கறியை. சாப்பிட்டு சாப்பிட்டு கிளம்ப
நான் என்ன
அதிகம் சுமையை வர முடியாத ஒரு சில பேர் வீட்டில் நம்ம தலைக்கு பாசல் கட்டி கொடுத்துருக்கோம். நல்ல அளவு பாசல் நீட்டாக கட்டி தருவது இருக்கு. கொஞ்சம் பேருந்தர் வந்து எல்லாம் சாப்பிட்டு போய்க்கணுங்க. இப்போ ஒரு ஐயா வந்தது தான் சாப்பிடல, அந்த நமக்கு கட்டி திருட்டா வீட்டை கொண்டு போவதற்கு. ஸோ அவருக்கு நாம இப்போ பாசம் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறமா பாப்பு மேலே வந்து எல்லாருமே சாப்பாடு நல்லா இருக்குன்னா சொல்லிட்டு போயிடும்.
சாப்பிட்டா நல்லா இருக்கணும் சொல்லலாம். இங்க சட்டப்படி இருக்கு சாப்பாடு சாப்பாடும் இன்னைக்கு யாழ்ப்பாணம் சுங்காரில் இருக்கிறதால கல்யாண நச்சனா தம்பதிகள்ல அதாவது அவங்களோட பிள்ளைங்க முதலாவது சுப்பிரஞ்சனார் அதுக்கு தான் இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு எல்லாரும் கொடுத்துட்டு இன்னைக்குமே நல்ல சாப்பாடு நானும் வழியில சாப்பிட்டு திரும்பி சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன போடுவோம் நிறைய போடுவோம் வச்சு குடிக்கணும் நீங்க வழியில சாப்பிடுறேன். அதுக்கப்புறமா வந்து ரெண்டு அக்காக்க போன் பண்ணியிருந்தேன் உங்களை வந்து நேரடியா என்ன என்ன கூப்பிட சொல்லி நேரம் கூப்பிட்டு சாரு கதையுமாக நாங்க என்ன கருக்கான்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா உதவி செய்ய வருவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கதைச்சிட்டு அப்படியே மறந்துட்டு நம்ம இருக்கோம். அப்போ வந்து எங்க இப்ப வீடியோ தொடர்ச்சியா பார்க்கவே இருந்தா இன்னைக்கு வந்து உங்களை ஞாபகப்படுறதுதான் வேணும் கண்டிப்பா. அப்போ அதனால தான் அதாவது வந்து இந்த அக்காவோட சைக்கிள் வீடியோ போடுறதுக்கு அப்புறமா ரெண்டு அக்கா நீங்கள் அதாவது கேட்டிருந்தீங்க மறுபடியுமாக உங்களுக்கு நாங்கள் சாயினைக்காக ஞாபகப்படுத்தி இருக்குது. அப்படியே தான் இப்போ உங்களுக்கு வாழ்வாதாரமாக உதவி இருந்தேன்னா என்ன உதவி உங்களுக்கு ஆடு வாங்கிதான் ஆடு வீட்டில் கோழி வளர்த்தி போட்டு படிப்புக்கும் உதவி செய்யணும்னு சொல்லி தங்கா போய் அம்மாவோட புது சைக்கிள் போறதால நான் பாக்குறேன் சந்தோஷம் தங்காக சந்தோஷம் அம்மா சந்தோஷம் மருமக சைக்கிள் அது நல்ல சந்தோஷம் என்னது சந்தோஷம் சந்தோஷம் தானே
ஓகே, அப்ப நான் உங்களுக்கு இந்த அக்காவை மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருக்குது. கண்டிப்பா வந்து உண்மையா அக்காவுக்கு நீங்க ஒரு வாழ்வாதார செய்வீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்வு வந்து எவ்வளவோ மேம்படும். சொன்ன இப்ப என்னுடைய கண்கள் காணுது, இவங்க சைக்கிள்ல நாலாந்தம் போகேக்க வந்து என்ன சொல்றது, ஏரோப்ளைன்ல போற ஒரு ஃபீலோட நீங்க உண்மைக்குமே கண்டிப்பா இந்த தங்காக்கும் படிப்புதான் செய்யணும்னா ரெண்டுமே கட்டாயமானது. அவசியம் பிடியானவர்கள் செய்யும் தங்காம வந்து நல்ல கட்டிக்கார பிள்ளை, அதே மாதிரி இவங்களும் வந்து நல்ல ஒரு என்ன சொல்வது உற்சாகமான வாழ்வகம் படுத்தக்கூடிய ஒரு நிலையான ஒரு அக்கா தான். ஆகவே இந்த கேட்டு இந்த ரெண்டு அக்காவும் நீங்கள் இதற்கு செய்ய விடுங்க. மறுபடியும் நாயரோட தொடர்பு கொண்டு நான் உதவியை செய்யணும். சரி, ஐயாவுக்கு என்ன போடுவோம், நான் அஞ்சு அடங்குற விஷயத்துல இருக்கு கரையோ எல்லாம் போடுறாங்க ஐயாவில் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி வடிவம் சாப்பிடுங்கோ மறந்தாக்கிட்டு ஞாபகப்படுத்திக்கிறாங்க, அதான் இந்த நல்ல பெரிய விஷயமே இருக்குது. சரி, போயிட்டு வாங்க. இல்ல சோறு பிரியாணி சோறு அது நீங்க இதை பண்ணிட்டு சாப்பிடுவோம். சரிதான் சொல்றது வந்து எல்லாருமே வடிவா வயிறார சாப்பிட்டு அப்புறமா வந்து வர முடியாதுமா நீங்களே பாத்துருப்பீங்க, பாசல எல்லாம் கொடுத்துருக்கோம். உண்மைக்குமே இந்த நினைக்கிறது ஒழுங்கு செய்வதான அந்த சுண்ணாத்து இருக்கிறதான கஜானன் அர்ச்சனா தம்பதிகளுக்கு வந்து நாங்களும் நன்றியை சொல்லிக்கொண்டேன். சொன்னா உன் மகன் முதலாவது பர்த்டேக்கு வந்து இத்தனை பேர் வந்து வடிவா வயிறார சாப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாத உங்க பிள்ளைங்க அந்த முதலாவது பிறந்த நாளைக்கு ஒரு அன்னதானங்கள் வாப்பிட்டு செய்திருக்கிறீங்க, எல்லாமே ஒரு ஆசீர்வாதம் தான். அது வந்து எங்களுடா செய்வதற்கு வந்து உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த இந்த வீடியோ பார்க்கறதான அன்புள்ளங்கள் அனைவரும் வந்து லிதுனன் பேபியை கண்டிப்பாக நீங்கள் வாழ்த்த வேணும்னு சொல்லி கூறிக்கொண்டு அதுவரை உங்களும் இந்த விடைபெறும் நான் உங்கள் சார். பாய்.